Hello friends, welcome to the Rainbow Drama channel. Last episode on History 1 Stay Away From Me, episode 1 வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சடனா போட்டதுதான் இந்த டிராமா. இந்த டிராமாக்கு வந்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த உங்களுக்கு வந்து மிக்க நன்றி. வாங்க இன்னைக்கான எபிசோட்ல வந்து போயிடலாம். இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா மெங்கையும் பெங்கையும் தான் கட்டுறங்க. மெங்கு ரொம்ப பரபரப்பா, டே செங்கு நான் பேசாம உன் வீட்டுக்கு இனி டெய்லி வேலைக்கு வரட்டுமாடா அப்படின்னு கேக்குறா. ஏ மெங்கு, நீ எதுக்கு வர்றேன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாது பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவை தொலைய தாங்க முடியல, இத நீ வேறையா அப்படின்னு பெங்கு சொல்லிக்கிட்டுதான். டேய் ஏன்டா என் சூப்பர் ஸ்டார் இப்படி பேசுற, அவரு எவ்வளவு ஹேண்ட்ஸம் ஆனவரு, பாசமா பேசக்கூடியவர் தெரியுமா, அவர் கூட இருக்கிறத நினைச்சு நீ பெருமை தானே பண்ணும் அப்படின்னு மெங்கு வந்து சொல்லியிருக்க. ஏய் மெங்கு, உனக்கு அவனை பத்தி இன்னும் தெரியல, அவன் ரொம்ப வித்தியாசமானவே, லைக் எப்படின்னா கிட்டத்தட்ட வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன் மாதிரி நடந்துக்கிறான் அவன், அவ்வளவு வித்தியாசமா ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்துக்கிறான்னு பெங்கு வந்து அனுபவத்துல சொல்லிக்கிருந்தா. டேய் சும்மா இருடா, என் சூப்பர் ஸ்டார் வந்து அடுத்த ஏதாச்சும் ஏலியன் கதை உள்ள படத்துல வந்து நடிக்கிறதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிருப்பாரு, இதுக்கு போய் இப்படி பேசியிருக்கே அப்படின்னு மெங்கு வந்து சொல்லியிருக்கா. உனக்கு நான் எது சொன்னாலும் மண்டையில ஏற போறதே இல்லை, நீ செங் பைத்தியமாவே இருக்க, உன்கிட்ட பேசி என்ன பண்ண, உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் என் அம்மாவை சொல்லணும், அவங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து ஹாப்பியா இருப்பதுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டாங்க, போறவங்க எனக்கு ஒரு தொல்லையை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பெங் வந்து புலம்பிக்கு இருக்கோம். ஏண்டா லூசு, என் சூப்பர் ஸ்டாரே தொல்லங்கிறியா, அவரை மாதிரி பிள்ளை வேணும்னு எத்தனை பேர் வேண்டிக்கிறாங்க தெரியுமா, அவரை போய் தொல்லுங்கிற. சரிடா, அவர் ஏதோ தொல்லை பண்றாருன்னு சொன்னீங்க, அதை நானும் பாக்கணும்டா, நான் வேணா டெய்லி உன் வீட்டுக்கு வரட்டுமாடா அப்படின்னு கேக்குறா. ஐயோ இவ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டா போலையே, ஏமா தாயே நீ எல்லாம் வரவே வேண்டாமா அப்படின்னு பெங்கு வந்து தலையாட்டிடுறான். டேய் பாத்தியாடா, நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசும்போது அவரே வந்துட்டாரு, போறடா போறடா எவ்வளவு கியூட்டா ஆட்டோகிராஃப் போடுறாரு அப்படின்னு மெங் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிக்கிருக்கா. ஆனா பெங்குக்கு தான்ப்பா உள்ளுக்குள்ள ரொம்ப காண்டு, இவன் மட்டும் என் கூட தான் ஸ்டே பண்ணிருக்கான்னு தெரிய வந்துச்சு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் படையெடுத்துருவாங்க, அதனால கண்டுகிடாத மாதிரி தலையை குடிஞ்சுக்கிறதான், கிளாஸுக்கு போய் விடாம செங்க ஏகப்பட்ட பேர் வந்து போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சினிமா செலிபிரிட்டி வந்து நம்ம கூட படிக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஹாப்பியாகவும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டாகவும் இருக்கதானே செய்யும். சூப்பர் ஸ்டார் செங் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த மென் பண்ணணும்னா அப்படி ரசிக்கிறா. சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்ச நேரம் தான்ப்பா கிளாஸ கவனிச்சிருக்காரு, அதுக்குள்ளேயும் கொட்டாயோட ஆரம்பிச்சிட்டாரு, போனோட ஆரம்பிச்சிட்டாரு, கடைசியில பார்த்தா டோட்டலா பிளாட்டே ஆயிட்டாரு. பெங் வந்து டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணிட்டே இருக்கான், என்னடா எந்த ரெஸ்பான்ஸையுமே காணுமேன்னு திரும்பி பார்த்தா தூங்கிட்டான். டேய் சூப்பர் ஸ்டார் எந்திரிடா எந்திரி அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு இருக்கான். ஏண்டா கிளாஸ் ரூம்ல இப்படியாடா தூங்குவ, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு சீரியஸா படிக்கணும் அப்படின்னு பெங் வந்து பேசிக்கிருந்தா செங்கு ரொம்ப சீரியஸா சாப்பிட்டுட்டே இருக்கான். ஏண்டா நான் இவ்வளவு பேசுறேனே உனக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு பெங் வந்து கேட்டுருக்கான். கேக்குது கேக்குதுடா, ஏண்டா சாப்பிடும் போதும் அட்வைஸா போட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறா இல்லாட்டி ஆறிட போகுது, நான் வேணா உன் சாப்பாட்டையும் சாப்பிட்டு விடுமா அப்படின்னு பெங்கோட சாப்பாட்டுல வந்து செங் கை வைக்கிறான். ஏண்டா மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சியா, எற கைய நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற வழியிலயும் பெங் வந்து ரொம்ப சின்சியரா வச்ச, ஐ திங்க் உனக்கு வந்து கண்ணில் வந்து மச்சா இருக்கிறதால கண்ணு வந்து மங்கா தெரியுதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு செங்கும் கலாய்ச்சுட்டே இருக்கான். ஏண்டா லூசு, அதோட வாழை பாருடா, கோல்டன் கலர்ல எப்படி மின்னுதுன்னு பாருடா, அதான் அப்படி பேர் வச்சேன் அப்படின்னு பெங் வந்து சொல்லியிருக்கான். ஏண்டா வாழும் கருப்பு கலர்ல தானே இருக்கு, பிறகு எதை விட அந்த பேரை வச்ச அப்படின்னு செங்கு வந்து விடாம கேள்வி கேட்டுட்டே இருக்கான். சபாடே உன் கூட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுடா, நான் பிஷுக்கு சாப்பாடு போட்டு கிளம்புறேன்டா அப்படின்னு பெங் வந்து சாப்பாடு எடுக்கிறான். சரிடா பிரதரு கோச்சிக்காத, அண்ணே சும்மா தானே சொன்னேன், என்கிட்ட கூட நான் போடுறேன் அப்படின்னு செங் வந்து சொல்லிக்கிருக்கான். சரிடா பாத்து போடுறா, குட்டி மீன் தாண்டா ரொம்ப போட்டுறாதடா அப்படின்னு சொல்லிக்கிருந்தா அவன் பாட்டிலோட கொட்டிட்டான். ஏண்டா லூசு செய்யாதன்னு சொன்னாதான் செய்வியா அப்படின்னு பெங் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப எப்படியோ சமாதானம் ஆயிட்டாங்க போல இருக்கு. டே பெங்கு இந்த சம சொல்லி கொடுறா அப்படின்னு செங் வந்து நீட்டுறான். செங் என்னன்னா கொஞ்ச நேரம் தான் அப்ப கவனிக்கிறான், அடுத்து என்னன்னா பெங்க பார்த்தா சைட்டடிச்சுக்கிட்டே சிரிக்கிறானே.
ஜென் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல பெங் மேல காதல் வந்துருச்சு போலயே. பெங்கு பாக்குறான்னு தெரிஞ்சவனே அடி படிக்கிற மாதிரி பாவலா கட்டுறான். இப்ப பார்த்தா டே செங், இனிமே இப்படி பண்ணாதடா, உன்னோட லவ் வந்து என்னால ஏத்துக்க முடியாது, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படி ஃபிங் வந்து சொல்லிக்கிருக்கான். டே ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத, நான் நல்லா பாத்துக்கிடுவேன், கேர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு செங் வந்து சொல்லிக்கிருக்கான். அதெல்லாம் முடியாதுடா, உன்னோட லவ் வந்து என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஃபிங் வந்து சொல்லிக்கிருக்கான். என்னங்கடா இது, அதுக்குள்ளே லவ் சொல்லிட்டாங்களான்னு பார்த்தா இது வெறும் ஸ்கிரிப்ட் தான். நான் கூட கொஞ்ச நேரம் பதறிட்டேன்ப்பா, அதுக்குள்ளே லவ் சொல்லி பிரிஞ்சிட்டாங்களோன்னு. ஏண்டா என்னடா லவ் சொல்ற, உன் லவ்ல வந்து ஒரு ஃபீலிங்கே இல்லையடா, ஏதோ தீக்கடையில போய் வடை கேட்கற மாதிரி பேசிக்கிருக்க அப்படின்னு செங் வந்து கலாய்ச்சிட்டே இருக்கான். சரியா இன்னொரு சீன் கூட எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு செங் வந்து சொல்லியிருக்கான். ஓகே அப்ப இந்த சீனை வேணா நம்மள்கிட்ட சேர்ந்து செய்வோம், ஆனாலும் நீ சரியான படிப்ஸே, உனக்கு நடிப்ஸ் வருமாடா அப்படின்னு செங் வந்து கேட்டுக்கிருக்கான். டேய் ரொம்ப பேசாதடா, எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ரெடி 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 அப்படின்னு செங் வந்து ரெடியாகிறான். ஓகே டேக் ஓகே ஆக்ஷன். ஹே ஃபெங், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடா அப்படின்னு ஃபெங் கைய புடிச்சுக்கிட்டு ஒரு ஃபீலோட, உன்னை வேற ஒருத்தர் கூட வச்சுலாம் என்னால பார்க்கவே முடியாது, நீ எனக்கானவே எனக்கானவே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு ஃபெங் பக்கத்துல போய் கிஸ் பண்ற மாதிரி செங் போயிட்டான். அவன் இப்படி பக்கத்துல வந்தவொடனே ஃபெங்கு பதட்டத்துல கண்ணை மூடிடுறான். செங்கன்னா சிரிச்சுக்கிட்டேன், டேய் என்ன நான் கிஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தியா என்ன அப்படி கலாய்ச்சிக்கிறதுதான். ஏண்டா ஸ்கிரிப்ட்ல இப்படி ஒரு சீன் இல்லவே இல்லை, எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு ஃபெங் வந்து கேட்டுக்கிறதான். சரி விடுறா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன் தானே, ரிகர்சல் அப்ப இதெல்லாம் சகஜம் அப்படின்னு செங் வந்து சிரிச்சுட்டே சொல்லிக்கிறதுக்கான். ஏண்டா இப்படிதான் ரிகர்சல் பண்ணுவியா அப்படின்னு ஃபெங் வந்து கோச்சுக்கிட்டு போயிருக்கான். டேய் நில்றா நில்றா சும்மாங்கடா பண்ணு, நில்றா நில்றான்னு செங் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். எங்க அவன்தான் கேட்காம போயிட்டாம்ல அப்பயே விடாம, டேய் உன்னோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருந்துச்சு அப்படின்னு அவனை கலாய்ச்சிக்கிட்டே இவனும் கிளம்பிடுறான். இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா மெங்கதான் காட்டுறாங்க, இவ இவனோட நாவலை எழுத நிறைய புக்கெல்லாம் ரீட் பண்ணி ஸ்டோரி எழுதுறப்பா, ஊடால ஊடால இமேஜினேஷனுக்குள்ளே போயிட்டு வந்துடுறான். அடுத்து நம்ம ஹீரோஸை தான் காட்டுறாங்க. செங் பாக்குறதுக்கு ஒரு சின்ன ரோலர் பைக் மாதிரி இருக்கிறதுல வந்து ரவுண்ட் அடிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கான். டேய் வாடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஃபெங் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டேய் இருடா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு செங் வந்து குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கான். ஃபெங்கும் விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஏண்டா இருடா இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய் எனக்கு தான்டா பண்ண போற, கொஞ்ச நேரம் இருடா அப்படின்னு செங் வந்து சொல்லிக்கிருக்கான். டேய் வீட்டுல போய் ஏகப்பட்ட வேலை கிடக்குடா, படிக்க வேற செய்யணும்ல, நாளைக்கு உனக்கு வேற டெஸ்ட் இருக்குல்ல, மேமே வாடா அப்படின்னு ஃபெங் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். படிக்கணும்ல. டேய் ஃபெங்கு நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறடா, லைஃப்ல படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு செங் வந்து கேக்குறான். ஆமா ரொம்ப முக்கியம் தான்டா, நல்லா படிச்சாதானே நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைச்சாதானே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாதானே லைஃப்ல நிலையா சொந்த காலம் நிக்க முடியும் அப்படின்னு ஃபெங் வந்து சொல்லியிருக்கான். ஏண்டா ஃபெங்கு உன் லைஃப் தியரியில சற்று பிள்ளை உள்ளதுடா, என்னை பார், நான் இப்பவே ஆக்டிங் சிங்கிங்னு பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன், என் கனவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் இப்பவே ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா தானே இருக்கேன், என்னோட லைஃப் வந்து உன்னை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெட்டரா தானே இருக்குது. உனக்கு நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன்டா, என்னோட அப்பாவும் அந்த மாதிரிதான், எனி டைம் படிப்பு வேலை அப்படின்னு இது ரெண்டுல மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் போக்கஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா உன்னோட அம்மாவை வந்து மீட் பண்ண பிறகு லைஃப வந்து எப்படி என்ஜாய் பண்றாருன்னு பாரு. இதை நான் தப்புன்னு சொல்ல வரலடா, கரெக்டா லைஃப பொறுத்த வரைக்கும் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லடா, அதை தாண்டியும் இந்த உலகத்தை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குடா. நம்ம அப்பா மாதிரியே உனக்கான லைஃப் பண்ண வந்து தேடிக்கிட்டு லைஃப கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ண பழகிக்கூடா அப்படின்னு செங் வந்து பக்கம் பக்கமா லைஃப வந்து எப்படி என்ஜாய் பண்ணணும்னு பேசிக்கிருந்தா. சரி நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையே பேசி முடிச்சுட்டு ஃபெங் கிளம்புறான். டேய் நில்றா என்னடா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம போற, வீட்டுக்கு போய் அப்படி நீ என்னத்தை தானே பண்ண போற, டேய் இரு சூப்பர் ஐடியாடா, இப்ப இது உன்னோட டர்ன், வா வந்து இப்ப நீ ட்ரை பண்ணு அப்படின்னு ஃபெங்க வந்து கூப்பிடுறான். ஃபெங்கு வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கான், செங் விடுற மாதிரியே இல்ல. டேய் ஓவரா சீன் போடாதடா, குயிக்கா குயிக்கா ஏறி ட்ரை பண்றா அப்படின்னு அவனை ட்ரை பண்ண வைக்கிறான். ஃபெங்கும் ஓகே ஒரு தடவை தான் அப்படின்னு அவனும் மெல்லமா ஏறுகிறான். செங்கும் கைத்தாங்களா பிடித்து கொள்கிறான்.
ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச தூரம் வந்து கைய பிடிக்கிறான், அடுத்த ஃபிங்கே நல்லா பேலன்ஸ் பண்ணி சூப்பரா ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஸ்லிப் ஆக போறான். அதுக்குள்ளயும் சூப்பர் ஸ்டார் வந்து ஃபிங்க சேவ் பண்ணிட்டாரு. சினிமால தான் ஹீரோயிசம் பார்த்தா ரியல் லைஃப்லயும் சேர்ந்து வந்து ஏகப்பட்ட ஹீரோயிசத்தை அள்ளி தெளிக்கிறானேப்பா. சரி எனக்கு இது போகும்டா அப்படின்னு ஃபெங் வந்து கிளம்புறான். செங்கும் சரி நானும் வாரேன் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிடுறானுங்க. வீட்டுக்கு போய் தூங்குவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் தூங்காம கேள்வியை கேள் பதிலை சொல் அப்படின்னு கேள்வியை கேட்டும் பதிலை சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல செங் கேட்ட கேள்வி தான்ப்பா ஹைலைட்டே. டே ஃபெங்கு, அந்த மெங்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு கேட்டு செங்கோட ரூட்ல வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நான் சுகம் கேட்டு பாக்குறேன். டேய் மெங்கு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ல இல்லடா, அவளை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட நாங்க சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்ல வந்து பழகுறோம்னு சொன்ன பிறகு செங்குக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஏண்டா செங்கு எனக்கு உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன்டா, உன்ன மாதிரி ஆக்டர் லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா ஃபன் ஆயிருக்குல்ல அப்படின்னு ஃபெங் வந்து கேக்குறான். டேய் ஃபெங்கு உனக்கு தெரியலடா, படம் வந்து 1.5 மணி நேரம் ஓடுதுன்னா 1 வருஷம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன் ஏகப்பட்ட வேலை இருக்குடா. வெளியேந்து பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணா என்டர்டைன்மெண்டா தெரிஞ்சாலும் ஆனா எங்க கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் 24/7 எனி டைம் பணம் வேலைன்னு ஓடாம ஒரு மாசமாச்சு கண்கானான இடத்துக்கு போய் ஹாப்பியா அமைதியான வாழ்க்கையை வாழணும் கூட இருக்குடா அப்படின்னு செங் வந்து அவனோட மனசுல உள்ள எல்லா பாரத்தையும் ஃபெங் கிட்ட வந்து இறக்கி வைக்கிறான். டே செங்கு உன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட மனசுல கவலை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பாக்குறான். செங் நல்லா தூங்கிட்டான். ஃபெங்கும் அவனை பார்த்துக்கிட்டே மெல்லமா போவையெல்லாம் மூடி விட்டுட்டு ஒரு புன்னையோட இவனும் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா செங் வந்து மீன் தொட்டியை வந்து நல்லா பாத்துக்கிறான். ஃபெங் ஒர்க் பண்ணும்போது அவன் பக்கத்துல ஒரு பூனைக்குட்டி மாதிரி சமத்தா உட்காந்து அவனை கியூட்டா சைட் அடிக்கிறான். அடுத்து பார்த்தா வீட்டு வேலையா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறான். ஃபெங்குக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறேன்னு கிளாஸ் ஃபுல்லா ஜூஸை கொண்டு வரேன்னு கொட்டிடுறான். செங்கு வேகமா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடக்கிறான். டேய் அதை வச்சு தொடச்சினா பிசு பிசுப்பு தானே போகாதுடா, இரு நான் வந்து தொடக்கிறேன் அப்படின்னு துணியை வச்சு இவன் தொடச்சிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை, எனக்கு வேணும்னா நான் எடுத்துக்க மாட்டேன்னு என்ன அப்படின்னு செங்க திட்டிட்டு இந்த பக்கம் என்ன செங்க பத்தியே யோசிச்சுட்டே ஃபெங்க் உட்காந்துருக்கான். அவன் ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ கேரிங் காட்டுறான் அப்படின்னு அவனை பத்தியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். பக்கத்துல உள்ள மெங் வந்து ரொம்ப ஹாப்பியா, டே ஃபெங்க் பாருடா பாரு என்னோட பிஎல் நாவல் லவ் ஸ்டோரிய 4000 பேர் வந்து பாத்துட்டாங்கடா, எனக்கு 1000 லைக்ஸ் வந்துருச்சுடா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஃபெங் இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். டே ஃபெங்க் ஃபெங்க் இங்க பாருடா பாருடா அப்படின்னு இவன் வந்து ரொம்ப நேரம் கத்துன பிறகுதான் ஃபெங்க் வந்து சுயநினைவுக்கே வந்திருக்கான். ஏண்டா ஃபெங்கு நான் எவ்வளவு ஹாப்பியான விஷயத்த சொல்லிக்கிருக்கேன், எதை பத்தி நான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு மெங்கு வந்து கேக்குறா. எதை பத்தியா, என் பிரதர் செங்க பத்தி தான் அப்படின்னு ஃபெங்க் சொன்ன உடனே என்னது சூப்பர் ஸ்டார் செங்க பத்தியா மேற்கொண்டு சொல்லுடா அப்படின்னு மெங்கு வந்து ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அவனை பத்தி தானே டோரை கரெக்டா க்ளோஸ் பண்ண மாட்டான், நைட்டு டாய்லெட் போனா லைட் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணவே மாட்டான், சம்டைம்ஸ் கரண்ட் போனா பயந்து போயிடுவான், குளிச்ச பிறகு பாத்ரூம்ல இருந்து துணி எடுத்து போடவே மாட்டான், டவலை கண்ட இடத்துல தூக்கி போட்டுருவான் அப்படின்னு ஃபெங்கு சொல்ல சொல்ல ஓஎம்ஜி என் சூப்பர் ஸ்டார் வந்து இவ்வளவு கியூட்டான விஷயத்தெல்லாம் பண்ணுவாரா, அவரை வச்சு நான் இன்னும் 2-3 நாவல எழுதி முடிச்சிடலாம் போலயே அப்படின்னு சொல்லியிருக்கா. அடி பாவி நான் என்னோட கஷ்டத்தை சொன்னா நீ உன் இஷ்டத்துக்கு பேசுறியே அப்படின்னு ஃபெங்கு வந்து பாத்துக்கிறான். டே ஃபெங்கு நான் இப்பயும் கேக்குறேன்டா, உன் வீட்டுக்கு ஏதாச்சும் வேலை செய்ய ஆள் வேணும்னா என்ன 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 முதலா கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா சூப்பர் ஸ்டார் செங்க தான் காட்டுறாங்க. செங்க பார்த்தோடனே ஏய் அவர் சூப்பர் ஸ்டார் செங் தானே, வாங்க அவர்கிட்ட போய் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு 3 பேர் வந்து போறாங்க. செங்க ரொம்ப பொறுமையா, இல்ல இது ஸ்கூல்ப்பா, ஸ்கூல்ல வந்து இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, நான் இப்போ உங்கள ஒருத்தன் இப்படிலாம் பார்ஷாலிட்டி பார்க்க வேண்டாம் அப்படின்னு செங் வந்து ரொம்ப பொறுமையா தான் பேசிக்கிருக்கான். ஆனா இதை புரிஞ்சுக்காம அதுல உள்ள ஒருத்தன் வந்து என்னன்னா ரொம்ப துள்றான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், அவ கூட நீ போட்டோ எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சண்டைக்கு போறோம். ஃபெங்கி இதெல்லாம் பார்த்துட்டு ஓ சாரி 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 எங்களுக்கு இப்ப கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு செங்க எடுத்துட்டு போக பாக்குறோம். அப்பையும் விடாம அந்த தொப்பி போட்டவே சண்டைக்கு போறான். சூப்பர் ஸ்டார் திரும்பி அவரோட அந்த 7 மாதிரி லுக்க உடுறாருப்பா. டே பிரச்சனை வேண்டாண்டா வேகமா போயிடலாம் அப்படின்னு செங்க வந்து ஃபெங்க் இழுத்துட்டு ஓடுறான். அந்த தொப்பி போட்டவே விடாம துரத்திக்கிட்டே ஓடுறான். இப்ப எப்படியோ ஃபெங்க் வந்து செங்க ஒரு மறைவான இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்து அந்த திட்டு திட்டுறான். ஏண்டா ஸ்கூலுக்குள்ள வந்து ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு ஃபெங்க் வந்து திட்டிக்கிட்டே இருக்கான். டேய்
ஸ்டார்ட் பண்ணாலும் இல்ல அவை ஸ்டார்ட் பண்ணாலும் மீடியா முன்னாடி வந்து உன் பேர் தானே கெட்டு போகும் அப்படின்னு ஃபெங் வந்து கத்திக்கிட்டே இருக்கான். செங்கேனா வேகமா ஃபெங் பக்கத்துல போய், டேய் ஃபெங்கு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா, நான் இனி இப்படிலாம் நடக்காம இருக்க ட்ரை பண்றேன், இப்ப எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறான். இருந்தாலும் இத தள்ளி நின்று சொல்லிருக்கலாம், ஏதோ ரொமான்டிக்கான டைலாக் பேசுற மாதிரி இப்படி பக்கத்துல போய் நின்னு சொல்றான். பாவம்ப்பா, செங் வந்து இப்படி பக்கத்துல வந்த உடனே ஃபெங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு பாக்குறதுக்குள்ள தொடரும் போட்டு முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்தடுத்து வர எபிசோட்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.